Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிலக்கடல எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். தீபாவளிக்கு நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ கடலப்பருப்பு, நல்ல தோல் எல்லாம் இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஒரு 1/4 கிலோ பனங்கள் கண்டு மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 100 எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க, அதே நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டா பிசைறதுக்கு லைட்டா சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை பருப்பு ஒரு பேன்ல போட்டு நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வறுத்துக்கங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ நிலக்கடலை பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துட்டு நம்ம அடுத்து எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செல் இதே நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் ஒரு தாமலத்தட்டில் போட்டு வச்சிருங்க. கொஞ்சம் ஆறணும்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸியில் கொஞ்சம் குற குறப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம பனங்கள் கண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், லைட்டாக ஊற்றினா போதும். நெய் வேணாம்னாலும் ஊற்றிக்கலாம். நம்ம பிசைகிற அளவுக்கு தான் நம்ம இப்போது நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். இப்போ நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இப்போ எடுத்து கையில் எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா உருண்டை நல்லா வரும். இங்கே பாருங்க, நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது உருண்டை பிடிக்க உங்களுக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை கூட சேர்த்துக்கங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் கடலப்பருப்பு, எள்ளு, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இது பூராத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம். ஒரு 25 உருண்டை வந்துருச்சு எனக்கு இதில். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.